வணக்கம் நேயர்களே, என் குருநாத நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேம்பாடில்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாந்தானந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் ஜோதிட விஷயங்களின் தினசரி ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய ஜோஷிப்பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, 12 ராசிகளுக்குமான இன்றைய விரிவான ராசி பலன்களை காண்பதற்கு முன், இன்றைய தினத்தின் சிறப்புகள், இன்றைய பஞ்சாங்கம், சுப மற்றும் அபமுகூர்த்தங்கள் மற்றும் இன்றைய கிரக நிலைகளை நாம் விரிவாக காணலாம். இன்றைய நாள் 30/9/2021, பிளவாண்டு, புரட்டாசி மாதம், 14ஆம் தேதி, வியாழக்கிழமை, தேய்பிறை, நவமி திதி, மாலை 7:39 வரை. புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 11:59 வரை. அமிர்த யோகம். இன்று சூரிய உதயம் காலை 6:03, சூரிய அஸ்தமனம் மாலை 6:04. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மற்றும் மூலம். இன்றைய வார சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். கன்னியா லக்னம், இருப்பு நாழிகை 2:54. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் மதியம் 12:15 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன் செவ்வாய், துலாமில் சுக்கிரன், புதன் வக்ரகதியில், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி மற்றும் குரு வக்ர நிலையில். நேர்களே, இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை காணலாம். மேன்மை தங்கிய மேஷ ராசி நேர்களே, ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திரன். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது, செய்யும் முயற்சிகள் சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும். உங்கள் முயற்சிகள் எல்லாமே நீங்கள் மனதார செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஏன்னா மனோகாரகன் சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதி புதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால முயற்சிகள் யாவும் நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் முயற்சி பண்ணும்போது வெற்றி உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். 6ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சூரியனும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் இருக்கிறது. நீங்கள் எந்த விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும். உங்களுடைய வெற்றியின் அளவு நீங்கள் செய்யும் கடின உழைப்பின் அளவை பொறுத்து இன்றைய தினம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் 7க்குரிய சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருக்கார். கணவன் மனைவி இடையே நல்ல சுமூகமான உறவுகள் நீடிக்கும். 6க்குரிய புதன் 7ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கார். தேவையற்ற சஞ்சலங்கள் வர்றதுக்கு இடம் கொடுக்காமல் தெளிவாக பேசிக்கங்க. உங்களுக்கும் உங்களது துணைவி அல்லது துணைவருக்குமான தாம்பத்திய மற்றும் உறவுகள் ரீதியிலான விஷயங்களை தெளிவாக பேசிக்கிறது நல்லது. நாளைக்கு பேசிக்கலாம், அப்புறம் கேட்டுக்கலான்னு எந்த விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது. மனக்குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைய தினம் மனோகாரகன் 3ஆம் இடத்தில் சஞ்சிருக்கிறதுனால குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடமான மகரத்தில் கர்மகாரகன் சனி 10ஆம் இடத்து அதிபதியாகவும் வந்து வக்ரகதியில் இருக்கார். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். சீனியர் ஆஃபீஸர்கிட்ட உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் விஷயமாக ஏதாவது பேசணும்னாலும் இப்போ பேசலாம். கம்யூனிகேஷன், போட்டித் தேர்வுகள், அரசாங்க உத்தியோகம், போலீஸ், மக்கள் சேவை, இந்த மாதிரி பணிகளில் இருக்கவங்க, அப்புறம் விவசாயிகள் முக்கியமாக, உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்குரிய சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது. தாயின் உறவுகளில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வரலாம். அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வரலாம். தயங்காமல் அந்த செலவை உடனே பண்ணிட்டீங்கன்னா சின்ன லெவலில் முடிஞ்சிடும். உங்களுடைய தாய்வழி உறவுகளுடன் சற்று சுமூகமான நிலையை இன்றைக்கி நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது. வண்டி வாகனம், வீடு வாங்கி விற்கிறது, ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ரெனோவேஷன் ஒர்க்கு, வீடு வந்து புது டெனண்ட் வைக்கிறது, அதுக்கான அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் யாவும் சிறப்பாக நடக்கும். எந்த விதமான கவலையும் உங்களுக்கு அதில் தேவையில்லை.
மொத்தத்தில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதை வீரபத்திரர். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு மற்றும் காவி. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு. பிறருக்காக விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் விடாமுயற்சியும் தன்னகத்தே கொண்ட ரிஷபராசி நேயர்களே, ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 6 இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கார். பகை வெல்வீர்கள். சட்டத்துறையில் இருக்கிறவங்க, கோர்ட் கேஸ் நடத்திட்டு இருக்கவங்க, ஒரு பெரிய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிருக்கவங்க எல்லாருக்கும் சிறப்பான நாள். அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு இன்னைக்கு உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 6 இடத்துல இருக்கிறது, குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். ஆனால் அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தால் அதை உடனே பார்த்துருங்க. அது உங்களுக்கு பெரிய செலவுகளை தவிர்த்து கொடுக்கும். ராசிக்கு 7 இடத்துல கேது பகவான். கணவன் அல்லது மனைவியின் உடல்நிலை, ஆரோக்கியம் அல்லது மனநிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு நீண்ட கால பலன். ராகுகேது பயிற்சி ஆகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சனீஸ்வரன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. கூடவே அட்டமாதிபதியும் இருக்கார். உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஏதாவது வேண்டுதல்கள் விட்டு போயிருந்தால் அதை ஞாபகப்படுத்தி நிறைவேற்றிக்கிறது மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். உங்களது தந்தையாரின் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. தந்தை அல்லது தந்தையினுடைய அப்பா, அதாவது உங்கள் தாத்தா, இந்த மாதிரி ஆண் வழி வகையறால் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கும் சற்று உடல்நிலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. தூர பிரயாணங்கள் ஏதாவது உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமாக போகிறவங்க இருந்தால் சற்று ப்ரிப்பரேஷனாக போங்க. ஏதாவது போகிற இடத்துல கரெக்டான விஷயங்கள் கிடைக்காமல் போகலாம், சாப்பாடு கிடைக்காமல் கொஞ்சம் அலையலாம், கரெக்டாக ஹோட்டல் கிடைக்காமல் போகலாம். ஸோ ப்ரிப்பேர்டாக போய்க்கிறது நல்லது தொலைதூர பிரயாணங்கள் போகிறவங்க. 2 இடத்து சந்திரனால் குடும்ப உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். தன வரவு போதுமான அளவு இருக்கும். ஃபைனான்ஸ் பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி வங்கி காசு கொடுக்கல் வாங்கல் தொழிலாக செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான காலமாக இருக்கும். இருந்தாலும் கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் பத்திரம். ஏன்னா இந்த புதன் வக்ரகதியில் இருக்குது, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அப்போ புதன் வக்ரகதியில் இருக்கும்போது ஏதோ ஒரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு நினைக்கிற ஒரு விஷயம் பிரச்சனையாக வந்துடும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. விவசாயம், அரசு பணிகள், சர்வீஸ் செக்டர், போக்குவரத்து, மக்கள் தொடர்பு, இந்த மாதிரி பணிகளில் இருக்கவங்களுக்கும் சிறப்பான நாள், நல்ல நாள். இன்றைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை காமதேனு. அனுகூலமான எண்கள் 6, 15 மற்றும் 24. ராசியான நிறம் வெள்ளை மற்றும் பால் வெள்ளை. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் மேற்கு. மதிநுட்பமும் புத்தி கூர்மையையும் தன்னகத்தே கொண்ட மிதுன ராசி நேயர்களே, ராசிநாதன் புதன் வக்ரகதியில் 5 இடத்துல இருக்கார். அடுத்த 21 நாட்களுக்கு நீங்கள் எந்த முயற்சிகள் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் சற்று கவனமாக செய்கிறது நல்லது. பணம் சம்பந்தமான, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பராக எழுதிக்கிட்டு அல்லது ஒரு சாட்சி முன்னிலையில் செஞ்சுக்கிறது உங்களுக்கு பிற்காலத்தில் எந்த விதமான கெட்ட பேர்களையும் ஏற்படுத்தாமல் இருக்கும். ராசிக்கு 6 இடத்துல கேது. செய்யும் செயல்களில் தீர்க்கம் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக முடிக்காமல் இருந்த செயல்கள்லாம் முடிக்க முடியும். கேது பகவான் உங்களுக்கு பகை வெல்லும் திறமையை கொடுப்பார். கடன் குறையும், ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆரோக்கிய நிலை நல்லாயிருக்கும். உங்களுடைய மன நிம்மதி கொஞ்சம் பெருகும். ராசியில் சந்திர பகவான் இருக்கார். சந்திரன் 2 இடத்துக்கு அதிபதியாக வந்தாலும் கூட சந்திரன் இயற்கை சுபகிரகம் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியில் அவர் சஞ்சரிக்கும் போது மனநிலை ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7 குரு பகவான் 8 இடத்துல வக்கர நிலையில் இருக்கார். இப்போது உங்களுடைய கணவன் மனைவி இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மனைவி அல்லது கணவனின் ஆரோக்கிய நிலைகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கூடுதல் சிறப்பை தரும். ஒரு காய்ச்சல் வந்தால் சுய மருத்துவம் பண்ணிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகிறது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்ப நிலையிலே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சோண்டு செலவில் முடிகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9 இடத்த அதிபதியான சனீஸ்வரன் 8 இடத்துல இருக்கிறது. தெய்வ வலு சற்று குறைவாக இருக்குது. கொஞ்சம் வழிபாடுகளில் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய டைம் இது. 10 அதிபதி 8 இடத்துல இருக்கிறது. தொழில் விஷயத்தில் சின்ன சின்ன போட்டி பொறாமைகள், தடங்கல்கள் வரலாம். நீங்கள் சுதர்சன ஆழ்வார், அவருடைய சுதர்சன சக்கரம்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி உங்களுடைய தொழில் நிறுவனத்தில் வச்சா தொழில் ரொம்ப சிறப்பாக மேலும் வளரும். மிதுன ராசினியர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாள், நல்ல நாள். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம்
சுதர்சனர், சுதர்சன சக்கரம் சுதர்சனர். அனுகூலமான எண்கள் 5, 14 மற்றும் 23. ராசியான நிறம் பச்சை மற்றும் வெளிர் பச்சை. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு. கருணையும் கண்ணியமும் ஒருங்கே அமைந்த கடகராசி நேயர்களே, ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு 12 இடத்துல இன்றைக்கி பகல் பொழுது ஃபுல்லாக சஞ்சரிக்கிறாரு. சாயந்தரத்துக்கு மேலே புனர்பூசம் 4 பாதத்தில் உங்களுடைய ராசிக்கே வர்றாரு. கொஞ்சம் பகல் பொழுதுகளில் செலவுகள் இருக்கலாம், நேற்று சொன்ன அதே பலன் தான், செலவுகள் இருக்கலாம். அதை வந்து உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலைகள் செய்ய வேண்டியிருந்தால் அதை சாயந்தரத்துக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கோங்க. தெய்வ வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்க. இன்றைக்கி உங்களுக்கு அம்பாள் வழிபாடு நல்ல சிறப்பை கொடுக்கும், தேவையற்ற செலவுகளை தவிர்க்க உதவும். ராசிக்கு 4 இடத்துல சுகஸ்தானாதிபதி ஆட்சி வளம் பெற்றிருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், தாய் வழி உறவு, தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இன்றைக்கி நாள் இருக்குங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கார், வண்டி வாகனம், வீடு இதெல்லாம் வாங்குற மாதிரி இல்லை, இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்றைக்கி நல்லா தாராளமாக பண்ணலாம். இதையே தொழிலாக வச்சுருக்கவங்க கார், ஆட்டோமொபைல்ஸு, இந்த வீடுகள், ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி தொழிலாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க, அவங்களுக்கும் இன்றைக்கி நல்லா சிறப்பாக இருக்கும். செலவுகள் இருக்கும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த செலவை வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, ஒரு நாளைக்கு லாபம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தில் செலவு பண்ணிவிடுங்க. அப்போ அந்த செலவு வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் லாபத்தை கொடுக்குற ஒரு செலவாக இருக்கும். அது சுப செலவுகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை கொடுக்கும். 2 இடத்துக்கு அதிபதி சூரியன் தனஸ்தானாதிபதி. உங்களுக்கு 3 இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். பண விஷயமாக, கொடுக்கல் வாங்கல் விஷயமாக கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், தேவைக்கு பணப்புழக்கம் இருக்கும். முயற்சிகள் யாவும் ஓரளவுக்கு வெற்றி அடையும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி வக்கரம் அடைஞ்சிருக்கனால கொஞ்சம் 100% வெற்றி அடையும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியும் வக்ரகதியில் இருக்கும்போது புது முயற்சிகளை ஒரு 19 தள்ளி போடுங்க. புது முயற்சிகள்லாம் நான் சொல்ல வர்றது, புதுசாக ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது பார்த்து வச்சு வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 20 நாள் 19 நாள் தள்ளி புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த அட்வான்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள், புக் பண்ணுறது காரு, இதெல்லாமே பண்ணிக்கோங்க. இப்போ பண்ண வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 5 இடத்துல கேது. உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நல்லது. பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு ரொம்ப காலமாக வர வேண்டிய ஏதாவது விஷயங்கள் இருந்தால், இழுத்துக்கிட்டு இருந்தால் விநாயகரை ஒரு 18 சுற்றி வந்துட்டு கும்பிட்டு போய் அதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்றைக்கி அதான் அமையும். உங்களுடைய ராசிக்கு 7 இடத்துல மகரத்தில் சனீஸ்வரனும் குரு பகவானும் நீச்சபங்க ராஜயோக இணைவில் இருக்காங்க. மனைவி மூலமாக அல்லது கணவன் மூலமாக அல்லது உங்களுடைய பார்ட்னர் இருந்தால் பார்ட்னர் மூலமாக திடீர் லாபங்கள், திடீர் விஷயங்கள் ஏதாவது நடக்கும். அது வந்து நல்ல விதமாக முடியும். அதாவது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவுகள் இல்லாமல் இருந்தாலும் கூட, ஏதாவது சண்டை சச்சரவுகளான ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட, இன்றைக்கி அவங்க மூலமாக ஒரு லாபகரமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 8 அதிபதி 7 இடத்துல இருக்கிறது உங்கள் மனைவி அல்லது கணவனின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது. அவங்க ஏதாவது தேவையற்ற 3 மனிதர்கிட்ட பேசி உங்கள் குடும்ப விஷயங்களை வெளியே சொல்லாமல் பார்த்துக்கோங்க. இது பின்னாடி பெரிய அளவில் குடும்பத்தையே பிரிக்கிற அளவுக்கு விரிசல் கொண்டு வந்து விட்டுடலாம். ஸோ 3 மனிதர்களின் தலையீட்டை தவிர்க்கவும். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி ராசிக்கு 3 இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காது. செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். சிறப்பான அனுகூலமான ஒரு நாள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை பரசுராமர். அனுகூலமான எண்கள் 2, 11 மற்றும் 20. ராசியான நிறம் வெள்ளை மற்றும் பால் வெள்ளை. அதிர்ஷ்டமான திசைகள் வடக்கு மற்றும் வடமேற்கு. சீரிய தலைமை பண்புகளை கொண்ட சிம்ம ராசினியர்களே, ராசிநாதன் சூரியன் ராசிக்கு 2 இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கார். பொருளாதார வரவு குறைவாக இருக்கும். ஃபைனான்ஸ், பேங்க், பணப்புழக்கம் உள்ள தொழில்களை வந்து தொழிலாக கொண்டிருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். ராசிக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் உங்களோட ராசிநாதனோட 2 இடத்துல இருக்கார். தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கும். தெய்வ அனுகூலத்தின் மூலமாக பெரும் பொருள் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அருமையான நாள். தெய்வ அனுகூலம் நீங்கள் போடுற காசுக்கு இருக்கும், காசு வந்து விரயமாகாது. அது போட்டுட்டு எல்லாம் நஷ்டமாக போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு கிடையவே கிடையாது. ராசிக்கு 4 இடமான சுகஸ்தானத்தில் கேது பகவான்.
உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் வழி சொந்தங்கள், அம்மா, அம்மா பெத்த பாட்டி, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படலாம். இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய அளவு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. அவங்களுடைய பிறந்த ஜாதகங்கள் நல்லா வலுவாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, கவலையும் இல்லை. ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி 6 இடத்துல இருக்கார். உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து இதை பலி கொடுக்குற தெய்வமாக இருந்தால் ஒரு தடவை போய் பார்த்து ஏதாவது நீங்கள் உங்களுக்கு எப்பயும் வழிபாடுகள் எந்த முறையில் செய்கிறீங்களோ அதை போய் செஞ்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு இப்போ வரக்கூடிய அந்த உடல் பிரச்சனைகள், தேவையற்ற செலவுகளை வந்து பெருமளவு தவிர்த்து கொடுத்துரும். உங்களுடைய ராசிக்கு பெரியவங்க முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுடைய பித்ருக்கள் வந்துட்டு, ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே பித்ருக்காரகன் சூரியன், அப்போது முன்னோர்கள் வழிபாடு இந்த மகாலய பட்ச அமாவாசையில் மறக்காமல் செஞ்சுக்கிறது கூடுதல் சிறப்பையும் மேன்மையும் கொடுக்கும். ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 3 இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான நாள். புதுசாக யாராவது தொழில் தொடங்கணும்னு ஒரு ஆர்வத்தில் இருந்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் இது ஒரு அற்புதமான டைம். தாராளமாக நீங்கள் தொடங்கலாம், சிறப்பாக அமையும். நீங்கள் செய்கிற தொழில் சார்ந்த எந்த முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள், அருமையான நாள், சிறப்பான நாள். ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்காரு முயற்சியில். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ உங்கள் தொழிலில், அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு க்ரோத் உங்கள் தொழிலில் இருக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை நந்தீஸ்வரர். அனுகூலமான எண்கள் 1, 10 மற்றும் 55. அனுகூலமான திசை வடக்கு மற்றும் கிழக்கு. ராசியான நிறம் சிகப்பு மற்றும் காவி. கண்ணியமிக்க கன்னி ராசி நேயர்களே, ராசிநாதன் புதன் வக்ரம் பெற்று 2 இடத்துல இருக்கார். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பெரிய தொகையாக இருக்கா, ஏதாவது ரிலீஸ் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 19 நாள் விட்டு பண்ணுங்கள், அவசரம் வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுறது சிறப்பு. ராசிக்கு 3 இடத்துல கேது. உங்கள் முயற்சிகள் யாவும் சிறப்பாக நடக்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி அடையும். இது வரைக்கும் நீங்கள் செய்கிற முயற்சிகளில் நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அது இருக்காது. நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சுகஸ்தானாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்துல இருக்கார். தாய் வழி உறவுகளால் நல்ல சந்தோஷமான நியூஸ், அதாவது ஒரு சொத்து பிரிவு, தாயோட சொத்து ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நிலையை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கார். குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். இன்றைக்கி முடிஞ்சால் இந்த வாரத்தில் ஒரு தடவை போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வர்றது மேலும் பல சிறப்பை கொடுக்கும். உங்களுடைய பித்ருக்காரகன் சூரியன் உங்களுடைய ராசியிலே இருக்கனால இப்போது நீங்கள் இந்த மகாலய பட்ச அமாவாசை வருது இல்லையா, அதுக்குண்டான மகாலய பட்ச வழிபாடு முன்னோர்களுக்கு செய்கிறது உங்களுக்கு பல மடங்கு லாபகரமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். விட்டுறாதீங்க, அற்புதமான ஒரு டைம். மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு அருமையான நாள், அற்புதமான நாள், நல்ல நாள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை பரசுராமர். அனுகூலமான திசைகள் தெற்கு மற்றும் தென்கிழக்கு. ராசியான நிறம் பச்சை மற்றும் வெளிர்பச்சை. அனுகூலமான எண்கள் 5, 14 மற்றும் 23. துல்லியமான தர்ம சிந்தனைகளை தன்னகத்தை கொண்ட துளாராசி நேயர்களே, ராசிநாதன் சுக்கரன் ராசியில் பலமாக இருக்கார். உங்களுக்கு இன்றைக்கி நம்பிக்கை பெருகும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். உங்களுக்கு மொத்தத்தில் ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் இருக்கும். ராசியில் விரையாதிபதி புதன் வக்ரகதியில் இருக்கார். கொஞ்சம் தேவையற்ற செலவுகள், திடீர் திடீர் வீண் செலவுகள் வரும், அது கொஞ்சம் சமாளிக்கணும். நீங்கள் பாக்கியாதிபதியாக வர்றதுனால தந்தை வழி உறவுகள் மூலமாக செலவு வரலாம். இல்லை ஏதாவது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில் காரியங்கள் ரிகார்டிங்காக செலவு வரலாம். அந்த மாதிரி செலவுகள்லாம் வந்து அது சுப செலவுகள் தான், அது நீங்கள் தயங்காமல் பண்ணுறதே நல்லது தான். ராசிக்கு 2 இடமான தனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்காரு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில், தேவைப்பட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த இடத்துக்கு டக்குன்னு உங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு கமிட்மெண்ட்டை காப்பாற்ற முடியாத மாதிரியான சில நிலைமைகள் வரலாம். குடும்பஸ்தானம் 2 இடம், அங்கே கேது. குடும்ப உறுப்பினர்களோட சுமூகமான உறவை முடிஞ்சளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்ல ஒரு சிறப்பான நிலையை கொடுக்கும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்ற மாதிரியான ஒரு பழமொழிக்கு ஏற்ப இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு குடும்ப உறவுகள் ரொம்பவே சுமூகமாகவும் குதூகலமாகவும் இருக்கும். 4 இடத்துல 4 குறியவனும் 3 குறியவனும். செய்யும் முயற்சிகளில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். சில நேரங்களில் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
நல்ல ஒரு அமைப்பு. அதில் ஐந்து குறியும் நான்காம் இடத்துல குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளில் குறைவு காட்டுது. குலதெய்வத்தை வழிபடுங்க, ஏதாவது வேண்டுதல் பெண்டிங் இருந்தால் போய் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், குழந்தைகளின் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். அவங்களுடைய கல்வி விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை செலுத்தினா தான் அவங்களுடைய கல்வி நல்ல சிறப்பாக முன்னேறும். கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய முன்னேற்றம் ரிலேட்டடாக ஏதாவது செலவுகள் வரலாம். அதாவது ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, ஒய்ஃப் வந்து ஃபர்தராக வந்துட்டு படிக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது ஒரு அது மாதிரி அவங்களோட கெரியர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செலவுகள் உங்களுக்கு வரலாம். ஸோ கணவன் அல்லது மனைவி விஷயத்தில் செலவுகள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ராசிக்கு பத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ தொழில் விஷயங்கள் காரணமாக எங்கேயாவது தொலைதூர பயணங்கள் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் போயிட்டு வரலாம், தப்பு இல்லை, நல்ல விஷயந்தான், அது முன்னேற்றத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த நாள் சிறப்பான துளராசிக்காரர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் இன்று வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை லட்சுமி நரசிம்மர். அனுகூலமான எண்கள் 6, 15 மற்றும் 24. அனுகூலமான திசை கிழக்கு மற்றும் வடகிழக்கு. ராசியான நிறம் வெள்ளை மற்றும் பால் வெள்ளை. வீரமும் விவேகமும் தன்னகத்தை கொண்ட விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் சாயந்தரம் வரைக்கும், சாயந்தரத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. ஸோ எந்த விதமான முக்கியமான காரியங்களாக இருந்தாலும் சாயந்தரத்துக்கு மேலே பண்ணுங்கள். பகலில் இன்றைக்கி எப்பயும் செஞ்சிட்ருக்க ரெகுலர் ஒர்க்கை மட்டும் செஞ்சிங்கனாவே போதும். இன்றைய நாள் சந்திராஷ்டமனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். செஞ்சிட்ருக்க முயற்சிகளையும் எச்சரிக்கை தேவை. பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். போக்குவரத்து வண்டி வாகனங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தன்னலம் மற்ற தனுசு ராசி நேர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன். கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். அவர்கள் மூலமாக ஒரு நல்ல மனோபலம் கிடைக்கும், பக்க பலமாக இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரபிள்னா கூட கணவன் அல்லது மனைவி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கரகதி. பொருளாதார விஷயத்தில் எந்த குறவும் கிடையாது. தேவைக்கு பொருளாதார பணப்புழக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறது. முயற்சிகளின் மூலமாக பண வரைவு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபைனான்ஸு, கொடுக்கல் வாங்கல், பேங்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலைகள்லாம் நல்லா சிறப்பாக நடைபெறும், எந்த குறைவும் இல்லை. மக்கள் சேவை, விவசாயம், சர்வீஸ் போக்குவரத்து இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு சிறப்பான நாள். சர்வீஸ் செக்டரில் இருக்கவங்களுக்கே பொதுவாக சிறப்பாக இருக்கும். 6க்குரியவன் பலமாக இருக்கும். அதனால் மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாள், நல்ல நாள். பித்ரு தெய்வங்கள், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு இந்த வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசையில் மறக்காமல் பண்ணிக்கோங்க. திதி தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை பிரம்மா. அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சந்தன நிறம். அனுகூலமான திசை கிழக்கு மற்றும் வடகிழக்கு. மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி நேயர்களே, ராசிநாதன் சனி ராசியிலே வக்கரகதியில் இருக்கார். ஆனால் ஆட்சி பலமாக இருக்கார். கொஞ்சம் அடிக்கடி எண்ணங்கள் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு. பரவாயில்ல, தப்பு இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 6ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான். 6ஆம் இடத்துல 7க்குரிய சந்திர பகவான் இருக்கிறது. மனைவி அல்லது கணவன் விஷயத்தில் சின்ன சின்ன செலவுகளை எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் ராசிக்கு விரையாதபதி குரு கூட சேர்ந்து ராசிலேயே வந்திருக்காரு. சுய பரிசோதனை, சுய தொழில் செக்கப்பு, இப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது கோர்ஸ் படிக்க வேண்டியிருக்கு, அந்த மாதிரி உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக இன்றைக்கி செலவுகள் இருக்கும். அந்த செலவுகள் நல்ல செலவுகள் தான், தாராளமாக தயங்காமல் பண்ணுங்கள். அதன் மூலமாக 100 மடங்கு வருமானம் கிடைக்கலாம் பிற்பகுதியில். உங்களுடைய ராசிக்கு 7க்குரிய சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கார். கணவன் அல்லாத மனைவி விஷயமாக சின்ன சின்ன விரயங்கள், அவங்களுக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ராசிக்கு 8க்குரிய சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கார். இஷ்ட தெய்வத்தை வழிபடுறது மூலமாக தேவையற்ற சஞ்சலங்களையும் தேவையற்ற சந்தேகங்களையும் தேவையற்ற வீண் அலைச்சல்களையும் தவிர்க்கலாம். ராசிக்கு 10க்குரியவன் 10ஆம் இடத்துல பலமாக இருக்கார். தொழில் விஷயம் நல்லாயிருக்கும், அதில் எந்த குறையும் இல்லை. வக்ர பெற்ற குதன் கூடவே இருக்கார். டாக்குமெண்டேஷன், போக்குவரத்து, எழுத்துப்பூர்வமாக கணக்கு வழக்கு இதெல்லாம் உங்கள் தொழிலில் இன்வால்வ் ஆச்சுன்னா அந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு 19 நாளைக்கு லாபஸ்தானத்தில் கேது, லாபங்கள் குறைவு இல்லாமல் இருக்கும். விநாயகர் வழிபாடு அதை மேலும் பல மடங்கு கூட்டி கொடுக்கும். நேர்களே, இன்று நல்ல நாள் மகர ராசி நேர்களுக்கு.
இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட தேவதை தர்மசாஸ்தா ஐயப்பன். வணங்க வேண்டிய எண்கள் 8, 17, 26. அனுகூலமான திசைகள் தெற்கு மற்றும் தென்கிழக்கு. ராசியார் நிறம் கருப்பு மற்றும் சாம்பல் நிறம். குணம் என்னும் குன்றேர் நின்றார் என்று சொல்லிற்கேற்ப குணக்குன்றாக விளங்கும் கும்பராசி நேர்களே, ராசிநாதன் சனி ராசிக்கு 12 இடத்துல வக்கரம் பெற்ற குரு கூட கொஞ்சம் செலவு இருக்குது. அதாவது உங்கள் சொத்து விரயமாகக்கூடிய செலவு, அதாவது நீங்கள் சேவிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது இன்றைக்கி கரையும். அப்போது காரு, வீடு இல்லை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சுப விரயங்களாக மாற்றிக்கிறது சிறப்பு. இல்லைன்னா லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றதே வந்துட்டு இல்லை, நீங்கள் உங்களுடைய அசெட்டு வந்து கரையும். ரொம்ப நாளாக விற்க வேண்டியிருந்தால் ஏதாவது நிலம் லேண்ட் அது மாதிரி விற்றுக்கிறது நல்லது. அதை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது 10 நாள் 20 நாள் கழித்து பண்ணுங்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அவங்க கல்வியில் சின்ன சின்ன தொய்வு ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக பாருங்கள் நல்லா படிக்கிறாங்களான்னு. அவங்க விஷயத்தில் ஏதாவது செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கோர்ஸ் சேர்த்து விடுறது அந்த மாதிரி நல்ல உபயோகமான செலவுகளை அதை செஞ்சுருங்க. ராசிக்கு 8 இடம் கன்னியில் உங்களுடைய 7 சூரியன் இருக்கார். மனைவி கணவன் உறவுகளில் சந்தேகங்கள் ஏற்படலாம், அதை தவிர்க்கிறது நல்லது. 3 மனுஷன் தலையிட்ட தம்பதிகளுக்குள்ளே கொண்டு வராதிங்க. அது தேவையற்ற வாக்குவாதங்களையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் கொண்டு வந்து அதில் முடிஞ்சிடும். பாக்கியாதிபதி பாகிஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு, ஆனால் கூடவே அஷ்டமாதிபதி வக்கர நிலையில் இருக்கார். ஏதாவது ஒரு தடங்கள்னால உங்களுக்கு பிடிச்ச தெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்துகிட்டே இருக்கும். தடையெல்லாம் உடைத்து சீக்கிரமாக போயிட்டு வாங்க, அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தேடித்தரும். 10 இடத்துல கேது. 10 ஒரு பாம்பாவது வேணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அந்த சொல்லுக்கு ஏற்ப 10 கேது இருந்து தொழில் விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பை இந்த வருஷம் ஃபுல்லாகவுமே கொடுக்குறாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள், நல்ல நாள். கும்பராசினியர்கள் இன்று அதிர்ஷ்டம் கூடுதலாக பெற வணங்க வேண்டியது காவல் தெய்வங்கள். குதிரை மேலே இருக்கக்கூடிய ஐயனார், கருப்புசாமி, வனதுர்கை இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள். அனுகூலமான எண்கள் 8, 17 மற்றும் 26. ராசியான நிறம் கருப்பு மற்றும் சாம்பல் நிறம். அனுகூலமான திசைகள் தெற்கு மற்றும் தென்மேற்கு. மனதிற்கினிய மீன ராசி நேர்களே, ராசிநாதன் குரு 11 இடமான லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் நீச்சபங்க ராஜயோகமும் அடைகிறாரு. தொழில் வரவு, லாபம் இதுக்கெல்லாம் குறவு இல்லை. ஆனாலும் விரையாதிபதியாகவும் அதே சனீஸ்வரன் வர்றதுனால நிறைய செலவுகள் இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு. இப்போ இந்த லாஸ்ட் வாரத்திலே கூட உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தேவையற்ற விரயங்கள் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ராசிக்கு 5 இடத்து அதிபதி சந்திரன் ராசிக்கு 4 இடத்துல இருக்கார். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகள், தாயின் ஆரோக்கியம் எல்லாமே சுமூகமாக இருக்கும். வண்டி வாகனம், போக்குவரத்து, வீடு வாங்கிறது, வீடு வாங்கி விற்கிறது இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்குலாம் சிறப்பான ஒரு நாள். ஏதாவது அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா வண்டி அல்லது வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலமான பலன்களை தேடித்தரும். 6 சூரியன் 7 இடத்துல இருக்கார். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. நிறைய அலைச்சல் இருக்கும் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு. அப்போ அவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா சாப்பாடெலாம் நல்லா கொடுத்து அவங்க ஆரோக்கியத்துக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள்லாம் கொடுத்து பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ராசிக்கு 8 இடத்துல அஷ்டமாதிபதி, வக்ர நிலையில் சப்தமாதிபதி. 3 மனிதர்களின் தலையிட்ட கணவன் மனைவிக்குள்ளே கொண்டு வராதிங்க, அது தேவையற்ற குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் உண்டாக்கும். ராசிநாதன் குரு பகவான் மகரத்தில் இருந்தாலும் கூட ராசிக்கு 9 இடமான விருச்சிகத்தில் கேது பகவான் இருக்குது. உங்களுடைய ஆன்மீக பாதையில் நிறைய உங்களை கூட்டிகிட்டு போகும். நிறைய ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும். தொலைதூர பிரயாணங்கள் வரலாம். ஏதாவது கோயில்களில் போகிறதுக்கான பிளான்கள் இருக்குது. இருந்தாக்கா அதை இப்போ செஞ்சுக்கோங்க. 10 குரு பகவான் 11 இடத்துல இருக்கிறது. தொழில் விஷயங்களில் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்கும். மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள், சிறந்த நாள். இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேன்மேலும் பெருக நீங்கள் வணங்க வேண்டியது ரங்கநாத பெருமாள் தாயாருடன். அனுகூலமான எண்கள் 3, 12 மற்றும் 21. அனுகூலமான திசை வடக்கு மற்றும் வடகிழக்கு. ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் சந்தன நிறம். நேர்களே, இன்று நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை கண்டோம். மகாலய பட்சத்தில் நம்ம இருக்கோம். ஸோ பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை வரக்கூடிய அமாவாசையில் மறக்காமல் செஞ்சுருங்க. இது எல்லா ராசியினருக்குமான பொதுவான பலன். வக்ரகதியில் இருக்கக்கூடிய புத பகவான் வண்டி
கமிஷனிங், டாக்குமெண்டேஷன், பணம் போக்குவரத்து, சட்டச்சிக்கல்கள், கணக்கு வழக்கு, இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு 19 நாளைக்கு எல்லா ராசியினரும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது. தேவையற்ற பிரச்சனைகளையும் தொழிலில் வந்துட்டு ஒரு கசப்பான விஷயங்களையும் தவிர்க்க உதவும். நேர்களை மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை எல்லா வல்ல இறைவனின் அருளை உங்களுக்கு வேண்டி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.